வணக்கம் தமிழா. ஸோ நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி குரூப் டூ, குரூப் டி, ஏ, குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறுன்னு சொல்லிட்டு 60 இலவச பயிற்சி வழங்கிட்டுருக்கோம். அதில் இன்னைக்கு 43 நாள். இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போனால், 2022 கிரேட் 1, ஸோ அதாவது குரூப் 7A தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை பாருங்க. குறிப்பிட்ட மறை குறியீட்டின் படி ட்ரஸ்ட் அப்படின்னா 103 ஆகவும் லவ் 58 ஆகவும் இருந்தால் கேரி ஆனது எனக்கு என்ன நம்பர் வரும் கேட்கலாம். ஓகே, அப்போ ட்ரஸ்ட்டுக்கு எப்படி 103 கொடுத்துருவாங்க, லவ்வுக்கு எப்படி 58 கொடுத்துருவாங்க பார்த்துட்டு ஸோ கேரிங் எப்போ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, பாருங்க. ட்ரஸ்ட்டு ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு எழுத்துக்கான நம்பர்ஸை நாங்கள் போட போறோம். ஓகேங்களா? ஓகே, நம்பர்ஸ் ஒரு டீனா அப்படின்னா 20, அடுத்து ஆர்னா 18, யூனா 21, எஸ்னா 19, டீனா 20. ஓகே, இப்போ கூட்டுங்க எவ்வளோ வரும், இங்கே 20, இங்கே 20 எவ்வளோ 40, இது ரெண்டையும் கூட்டினா ஒரு 40 80, இதை கூட்டின 18 98. எனக்கு 98 தான் ஒரு எழுத்துக்க நம்பர்ஸ் போட்டோம் அப்படின்னா, பட் இங்கே எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க, 103 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 103 எப்படி வந்திருக்கும்? ஸோ ஒன்றுமே கிடையாது, ஒவ்வொரு எழுத்துக்க நம்பர்ஸ் போட்டுக்குன்னா 98 வருது. ஸோ மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? 5 எழுத்து இருக்கு. அப்போ அந்த 5 கூட்டுங்க எவ்வளோ வரும், 103. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன இருக்கு, லவ். லவ்வுக்கு எனக்கு எவ்வளோ வரணும், 58 வரணும். ஓகே, அப்போ எவ்வளோ வரும் பாருங்க. ஓகே, அதே மாதிரி கான்செப்ட் தான். அப்போ லவ்வுக்கான என்ன பண்ண, எழுத்துக்கான நம்பர்ஸை போட்டு கூட்டி பார்க்குறோம். கூட்டி பார்த்து என்ன பண்ணோம், லவ் அப்படின்னா 4 எழுத்து இருக்கு, 4 கூட்டணும். ஓகேவா, பாருங்க. அப்போ எல்லுனா 12, ஓனா 15, வீணா 22, ஈனா 5. ஓகே, இப்போ கூட்டுங்க, 15 5 கூட்டினா 20, 42, 54. ஸோ 50 என்ன பண்ணோம், 4 கூட்டணும். அப்போ எனக்கு எவ்வளோ வரும், 58 வருதுங்களா? ஸோ அப்போ இந்த 4ங்கிறது என்னது, எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அதை போகிறோம். இந்த 5னா இங்கே 5 எழுத்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி இப்போ கேரி. ஓகேவா, இங்கே எத்தனை முத்தெழுத்து இருக்குது, 6 எழுத்து இருக்கு. அப்போ லாஸ்ட் என்ன பண்ணும், 6 கூட்டுற மாதிரி வரும். ஓகே, சீனா எனக்கு எவ்வளோ, 3, ஏனா 1, ஆறுனா 18, ஐனா 9, என்னா 14, ஜீனா 7. ஓகே, இப்போ ஃபஸ்ட் இதை கூட்டு, 3 1 4, 22, 31, 45, 52. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணோம், இங்கே மொத்தம் எத்தனை எழுத்துக்குன்னு பார்க்க, எத்தனை எழுத்து இருக்கு, 6 எழுத்து இருக்கு. அப்போ 6 கூட்டுங்க, பான்ஸ் எவ்வளோ வரும், 58. ஓகேங்களா? ஸோ கூட்டி பாருங்க, கூட்டி பார்த்து என்ன பண்ணுவோம், கரெக்டாக அது பட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் போதும், ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகேவா, ஆன்சர்னா வரும், 58 லாஸ்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு, மிஞ்சூர் என்பது 4236 58 எனவும், டேட் என்பது 1970 எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனில் நதுரை என்பது எவ்வாறு குறியிடப்படும்? ஓகே, தான் கொஸ்டின். ஸோ இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு 6 எழுத்து இருக்கு, 6 நம்பர் இருக்கு, 4 எழுத்து 4 நம்பர். அப்போ இங்கே என்ன கான்செப்டாக இருக்கும், ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் செகண்ட். ஆக்சுவலாக என்ன பார்க்கும், மிஞ்சூர். ஓகேவா, சப்பாங்க என்ன இருக்கு, 4 2 3 6 5 8. ஓகே, அடுத்து டேட் 1970. ஓகேவா, நம்ம கேட்குறாங்க நதுரை. ஓகேவா, இப்போ பாருங்க, இப்போ என்னென்ன வரும், என்னென்ன எவ்வளோ, 3. சரி, இந்த 3 போட்ட போது ஆன்சர் வந்துருக்கும், ஏன்னா அது ஒன்றே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேவா, நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடலாம், என்னென்னா 3, ஏன்னா எவ்வளோ வரும், 9, அடுத்து டீனா 1, அடுத்து யூனா 5, ஆர்னா 8, ஏனா 9, ஐனா 2. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும், 39 15 892. 39 15 892. ஓகேங்களா, ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் செகண்ட் கான்செப்ட் தான். மேக்ஸிமம் இந்த கான்செப்டை நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே, நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சனை பாருங்கள். ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார், அவரால் அந்த பணியை
வி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்காகும் நேரத்தை காண்க. இந்த கொஸ்டின் நம்மளும் எத்தனை முறை தான் பார்க்குன்னு எனக்கு தெரியலப்பா. கன்ஃபியூஸாக இதே கொஸ்டின் அதே நம்பரில் வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஓகே பார்க்கலாங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் விகிதம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஏ இஸ்டு வி. ஓகேங்க, யார் திறமையானவங்க? ஏ தான் திறமையானவங்க. ஏன்னா ஏ தானே அது பியை விட 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். அப்போ ஏ தான் திறமையானவங்க. அப்போ அவன் மதிப்பு 1. ஓகே, அப்போ ஏ 1னா பி எவ்வளோ வரும்? 3 மடங்கு. ஓகேவா? ஏ தான் 1, பி எவ்வளோ வரும்? 3 மடங்கு. அடுத்து என்ன சொல்லுவாங்க? எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவு அப்படின்னு சொன்னால இந்த ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸாக நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த 24 நாட்கள். அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும்? 2. அப்போ அந்த 2 பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 24. அப்போ எனக்கு 1 பங்கு எவ்வளோ வரும்? 12. ஓகேவா? ஸோ அப்போ 1 பங்கு பண்ணா அப்போ இங்கே அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஏ வந்து 1 பங்கு அப்போ எவ்வளோ வரும்? 12. பி வந்து 3 பங்கு அப்போ எவ்வளோ வரும்? 36. ஓகேவா? அப்போ ஏ வந்து ஒரு வேலையை 12 நாள் முடிப்பார், பி வந்து ஒரு வேலையை 36 நாள் முடிப்பாங்க. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்காகும் நேரம், அதாவது ஏ பிளஸ் பி. அப்போ ஏ பிளஸ் பிடிக்க முடிப்போம், ரெண்டுமே பெருக்கும். 12 × 36 வகுத்தல் 2 கூட்டினா 48. ஓகே, அடிப்போம். 1 பண்ணா 12, 4 பண்ணா 48. 9 நாங்க 36. அப்போ எத்தனை நாள் ஆகும்? 9 நாளில் செய்து முடிப்பாங்க. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்கள் முடிப்பர். ஏ தனியே அவ்வேலையை 48 நாட்கள் முடிப்பார் எனில் பி தனியே அவ்வேலை எத்தனை நாட்கள் முடிப்பார்? ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏ பிளஸ் பி இரண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ? 16 நாள். ஏ மட்டும் எத்தனை நாள்? 48 நாள். அப்போ பி மட்டும் எத்தனை முடிப்பார்? ஓகே, அப்போ பி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயும் போலதான், ரெண்டையும் பெருக்கணும். 16 × 48 வகுத்தல். ஸோ அடுத்து பி கேட்டாலும் சரி, ஏ கேட்டாலும் என்ன பண்ணும்? கழிச்சு கீழே போடணும். அப்போ 48ல் 16 போச்சுன்னா 32. ஓகே, இப்போ அடிங்க. 1 16 16, 2 16 32, 1 2 24 2 48. ஸோ அப்போ பி வந்து ஒரு எத்தனை முடிப்பார்? 24 நாட்களில் முடிப்பார். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இரண்டு பேரும் சேர்ந்து கேட்டால் மட்டும் கூட்டுவோம், ஏ தனியாக செய்கிறார் அப்படின்னா கழிச்சு பொண்ணும் கீழே, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் 3 மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? ஓகே, ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற, கன அளவு தான் கேட்குறாங்க. ஓகே, கூம்பின் கன அளவு ஃபார்ம் என்ன வரும்? கூம்பின் கன அளவு 1/3 r² h. ஓகே, இதில் 1/3 மதிப்பு வந்து காமன். ஓகேவா? இது முன்னாடி அப்படியே இருக்கும் போது மடங்கை மாத்தினாலும் அப்படியே தான் இருக்கும். ஓகே, அதான் 1/3 என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஓகே, ரிமைனிங் என்ன இருக்கு? r² h. ஓகே, ஆர் என்னது? ஆரம், ஹச்னா உயரம். இங்க என்ன சொல்றாங்க, ஆரத்தை 3 மடங்காக மாத்துறாங்க. அப்போ ஆரம் மதிப்பு எவ்வளோ? 3. அப்போ 3² × உயரம் மதிப்பு எவ்வளோ? 2 மடங்கு. அப்போ 2. ஓகே, இப்போ எவ்வளோ வரும்? 3² × 9 × 2. அப்போ ஆன்சர் வரும் 18 மடங்கு. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம், ஆன்சர் அது 18 மடங்கு. ஓகேவா? ஸோ ஓகே, 3 × 3 ஸ்கொயர்னா 9, இங்கே 2 பிறகுனா 18 முடிஞ்சு. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். முன்னாடினு சொல்லக்கூடியதான், அளவியலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் நம்பர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா பேஸ் பண்ணி முழுக்க முழுக்க அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி மடங்கு கேட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சார்ட்டை எப்படி ஆன்சர் பண்ணுறேன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 4 ஆண்டுகளில் 4500 ஆகவும், ஸோ 2 ஆண்டுகளில் 4500 ஆகவும், 4 ஆண்டுகளில் 6750 ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகை எனக்கு எட்டும். ஓகே, அப்போ 2 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை 4500, 4 ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை 6750. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் கிடைக்கிற மொத்த தொகை. ஓகேவா? ஏ. ஓகேவா? இப்போ ஃபார்ம் என்ன வரும்? பி 1 r/100 n. ஓகேவா? இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 4500. ஸோ என்னங்க எனக்கு என்ன வரும்? 2 போட்டுக்கலாமா? என்னோட மதிப்பு என்னது? 2. ஓகே, 4500. இதே 4 ஆண்டுகள் அப்படின்னா
மொத்த தொகை சீக்வல் டு அசல் எனக்கு தெரியாது, ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஃபோர் எவ்வளோ 6750. ஓகே இப்போ பாருங்க, 2 ஆண்டுகளுக்கும் ஃபார்முலா எழுதியாச்சு, 4 ஆண்டு ஃபார்முலா எழுதியாச்சு. ஓகே இப்போ நமக்கு என்ன தேவை, அசல் மதிப்பு தேவை. ஓகே நம்ம அசல் மதிப்பு தேவைன்னு என்ன பண்ணலாம், இந்த ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இது ஒரு மதிப்பு தெரிஞ்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தெரிஞ்சது என்ன பண்ணலாம், அந்த போய் கொண்டு போயிட்டு அசல் மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். என்னால் ஒன்று இல்லைனா இதுக்கான மதிப்பு தெரியும். ஓகே அப்போ ரெண்டில் ஏதோ ஒரு மதிப்பு தெரியும் அப்படின்னா ஸோ ரெண்டு என்ன பண்ண, டிவைட் பண்ணலாம். ஓகேவா, இந்த 2 ஆண்டுக்குரிய மொத்த தொகையும் 4 ஆண்டுக்குரிய மொத்த தொகையும் என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். எப்படி டிவைட் பண்ணலாம்னா, ஸோ இது வந்து பெரிய நம்பரை மேலே போடுவோம், சின்ன நம்பர் கீழே போடலாம். ஓகேவா, அப்போ பி ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஃபோர் இதோட மதிப்பு எவ்வளோ, 6750 வகுத்தல் பி ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஸ்கொயர் 4500. ஸோ ஓகேவா, ஓகேவா, ஸோ மேல உள்ளது கீழே உள்ளது, இது 4 ஆண்டு இது 2 டிவைட் பண்ணலாமா. இப்போ பாருங்கள் பிபியும் கேன்சல். ஓகேவா, ஸோ அடுத்து என்னாகும், இங்கே ரெண்டுமே காமன் தானே, ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட், ஸோ ரெண்டு மேலே போச்சுன்னா மைனஸ் 2 ஆகும். அப்போ என்ன கரு, ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஃபோர் மைனஸ் 2, ரெண்டு மேலே போச்சுன்னா மைனஸ் 2. அப்போ இங்கே அடித்த எவ்வளோ வரும், 1 0க்கு 1 0, அடுத்து 9 0, இங்கே அடித்தோம்னா 1 3 5. ஓகே திரும்ப அடித்தோம்னா 2 45 90, 3 45 135, 3/2. ஓகே இப்போ என்ன கிடைக்கும், 1 + R/100 பவர் ஸ்கொயர் சிக்வல் டு 3/2. ஓகே பாருங்கள் எனக்கு என்ன மதிப்பு கிடைச்சி, 1 + R/100 ஸ்கொயர், அதாவது எனக்கு இதோட மதிப்பு கிடைச்சிருச்சா. அப்போ என்ன பண்ணலாம், இதோட மதிப்பு கிடைச்சிருந்தா இது அந்த சைடு கொண்டு போய் என்ன பண்ணலாம், அசல் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா. ஓகே இப்போ பாருங்கள் 2 ஆண்டுகள் கொண்டு வாங்க, அப்போ ஏ சிக்வல் டு பி ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் ஸ்கொயர் சிக்வல் எவ்வளோ, 4500. ஓகே இப்போ என்ன பண்ணலாம், இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 3/2. ஏன்னா இந்த மொத்த டேமோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 3/2. ஸோ அது அங்கிட்டு போச்சுன்னா தலைகீழாக மாறும் அவ்வளோதான். அப்போ அசல் அப்படியே தான் இருக்க போகுது, 4500 இன்ட்டு அப்போ இங்கே போட்டால் 3/2, அங்கிட்டு போகும்போது 2/3 மாறிடும். ஓகேங்களா, இப்போ அடிங்க, 1 3 3 5 45 2 0, 1500 × 2 எவ்வளோ வரும், 3000. அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ, 3000. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு சொல்லிட்டா 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கோம், நீங்கள் ரொம்பவே என்ன பண்ணலாம், ஈஸியாக கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆர்எஸ் 5 x²y² 4xy ஆண்டு இருக்கு, 7y% வீதம் தனி வெட்டி காண்க. ஓகேவா, ஸோ அசல் எனக்கு எவ்வளோ, அசல் 5 x²y² எத்தனை ஆண்டுகள், nxy எத்தனை சதவீதம், 7y%. ஸோ என்ன கேட்குறாங்க, தனி வெட்டி கண்டுபிடிக்கலாமா. ஸோ இங்கே என்ன சொல்கிறோம், அடுக்கலுக்கு எப்படி சான்ஸ் பண்ணுறது, ஒன்றுமே கிடையாது. ஓகே நமக்கு என்ன கேட்குறாங்க, தனி வெட்டி, தனி வட்டிக்கிறது ஃபார்முலா அது எஸ்ஏ சிக்வல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட். ஓகேவா, அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 5 x²y² இன்ட்டு காலம் எவ்வளோ, 4xy இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ, 7y/100. ஓகேவா, இப்போ டிவைட் பண்ணுங்க, 1 5 2 5 10 0, அடுத்து 1 4 5 20. ஓகே அப்போ 7 5 அடிக்க முடியாது, அப்போ 7 5 முன்னாடி கொண்டு வந்துருங்க, 7/5. ஓகேவா, மேலே என்ன இருக்குது, இங்கே x² இங்கே ஒரு x, அப்போ என்ன ஆகும், x³, இங்கே y² இங்கே ஒரு y, இங்கே ஒரு y, அப்போ என்ன ஆகும், y⁴. ஓகேவா, அப்போ ஆன்சர் என்ன வரும், 7/5 x³ y⁴, ஆன்சர் எது வரும், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான், கஷ்டமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை பார்த்து என்ன பண்ண பயந்துடக்கூடாது, நீங்கள் எப்பயும் போல ஸ்டெப் பை போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே நெக்ஸ்ட்டு, அனிதா என்பவர் 15% வட்டி விகிதத்தில் ₹5000 கடனாக பெற்றார், 2 வருட முடிவில் அவர் செலுத்தும் வட்டி தொகை எனக்கு எவ்வளவு. ஓகே பாருங்க, ஸோ இங்கே என்ன வட்டி கொடுக்குறாங்க பாருங்க, ஃபஸ்ட்டு அனிதா வட்டி விகிதத்தை தனி வட்டி கொடுக்குறது சொல்லவே கிடையாது. ஸோ நான் இங்கிலீஷ்ல பார்த்தாலும் அதுவும் கிடையாது, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, ஒன்றுமே கிடையாது. இங்கே ஆன்சரில் எப்படி இருக்கும், 3 நம்பராக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக 3 நம்பராக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் என்ன வாய்ப்பு இருக்குது, தனி வட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் நம்ம தனி வட்டியை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம், ஸோ அது வந்துச்சுன்னா அதுதான் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஓகே இப்போ பாருங்கள்,
தனி வட்டி. ஃபார்முலா அது பிஎன்ஆர் பை 100. ஓகே, அசல் மதிப்பு எவ்வளோ? அசல் வந்து 5000. எத்தனை வருஷம்? 2 வருஷம். வட்டி விதி மூலம் 15. ஓகே, அப்போ 5000 இன்ட்டு 2 இன்ட்டு 15 வகுத்தல் 100. 2 0க்கு 2 0. அடுத்து 52 100. 100 இன்ட்டு 15 எவ்வளோ வரும்? 1500. அப்போ 1500 ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. அப்போ ஆன்சராக வரும் 1500 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 1500 தான் எனக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன வட்டி? தனி வட்டி. ஓகே, அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலைங்க சார். சப்போஸ் நான் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கும் அதான் ஆப்ஷன் வந்து அதையும் கூட போடுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? கிளைம் பண்ண முடியும். ஏன்னா அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது. சொல்ல நம்ம என்ன பண்ணலாம்? எதை ஒன்றா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு குடும்பத்தின் செலவு மற்றும் சேமிப்புகளின் விகிதம் 5:3. செலவு 3500 எனில் சேமிப்பு எனக்கு எவ்வளவு? ஓகே பாருங்க, செலவு சேமிப்பு, செலவு சேமிப்பு எவ்வளோ? 5:3. அப்போ செலவு எவ்வளோ? 3500. அப்போ சேமிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? ஓகேவா? அதாவது 5 பங்கு தான் எனக்கு 3500. 5 பங்கு 3500னா ஒரு பங்கு எவ்வளோ வரும்? 700. கரெக்டா? 5 பங்கு 3500னா ஒரு பங்கு எவ்வளோ? 700. அப்போ சேமிப்பு எனக்கு எவ்வளோ? 3 பங்கா? அப்போ 1 பங்கு 700னா 3 பங்கு எவ்வளோ வரும்? 2100. ஓகேங்களா? ஆன்சர் வரும் 2100. நெக்ஸ்ட், இரு எண்களின் பெருக்கல் பலன் 3672 மற்றும் அவைகளின் மீச்சிவ மற்றும் மீப்போவ முறையே 612 மற்றும் 6 ஆகும். அவ்வெண்களில் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஓகே, ஸோ கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கண்டுபிடிக்க மாதிரி ரெண்டு மெதட் கொடுக்குறாங்க. ஒன்று, 2 எண்களின் பெருக்கல் பலன் 3672, ஒரு எண் 36. ஸோ இந்த கண்டென்ட்டை வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம மற்றொரு எண்ணை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? 36 72 வகுத்தல் 36. ஓகேவா? 2 எண்கள் பெருக்க பண்ணலாம், ஒரு நாள் வகுத்தா மற்றொன்று கிடைச்சிருமா? இப்போ வாங்க, 1 36 36 1 36 36 7 அடிக்க முடியாது, 0 32 2. ஸோ ஆன்சர் வரும் 102. ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மீச்சிமா மீப்பேவா ஒரு எண் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். என்ன கான்செப்ட்? 2 எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் கச்சிசிஎம் பெருக்கல் பலனுக்கு சமம். ஓகேங்க, ஒரு எண் என்னது? 36. இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது. எல்சிஎம் எவ்வளோ? 612. ஹச்சிசிஎம் எவ்வளோ? 6. இப்போ அடிங்க, 4 6 6 6 36. அடுத்து 4 6 6 6 6 1 8 0 12 2. அப்போ இன்னொரு என்ன வரும்? 102. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் கொடுத்த தகவல் வச்சு 2 முறை என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஆன்சர் 102. நெக்ஸ்ட்டு, 62 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரும் பொது காரணி எனக்கு என்னன்னு கேட்குறான். ஓகேங்களா? ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? மீப்பெரும் பொது காரணி ஹச்சிசிஎஃப். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ மீதியெல்லாம் ஃபஸ்ட்டே கழிச்சிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஹச்சிசிஎஃபை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 62 - 2, 78 - 3, 109 - 4. ஓகேவா? இதை கழிச்சுட்டு என்ன பண்ணோம்? கச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். 62 போச்சுன்னா 60 75 105. ஓகே, இதை டிவைட் பண்ணு. எதால் டிவைட் பண்ணலாம்? 5 எவ்வளோ வரும்? 12 15 21. ஓகே, திரும்ப 3 4 5 7. ஸோ அதை அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ 5 3 பேருக்குல வரும் 15. அப்போ ஆன்சர்னது 15. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டே மீதியை கழிச்சிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இதே எல்சிஎம் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த மீதியில் என்ன பண்ணும்? கூட்டவோ இல்லை கழிக்கவோ செய்வோம். ஸோ ரெண்டு கான்செப்ட் இருக்கு, கூட்டுற மாதிரி கான்செப்ட் இருக்கு, கழிக்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கு. எல்சிஎம் மட்டும்தான், ஹச்சிசிஎஃப் வந்து இப்படி தான், ஒரே மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு, 48 48% சமம் இசட்டின் 64% எனில் இசட்டின் மதிப்பு எனக்கு என்னாகும்? ஓகே பாருங்க, 48 இன்னா பெருக்கல் 48% சமம் இசட்டு இன்னு 64%. கீழே கீழே டிவைட் பண்ணிக்கலாம். அடுத்து,
மூணு பதினாறா 48, 4 பதினாறா 64, ஓர் நாங்கு நான்கு, ஓர் நாங்கு நான்கு, இரண்டாங்கா 8. அப்போ 12 மூணு இருக்குன்னா 36. அப்போ இசட் மதிப்பு எவ்வளோ? 36. ஆப்ஷன் லாஸ்ட். ரொம்ப சிம்பிளாக கொடுத்தது அப்படி எழுத போறீங்க, டிவைட் பண்ண போறீங்க, ஆன்சர் போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு தேர்வர் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 3 மதிப்பெண் பெறுகிறார், தவறான விடையளித்தால் 1 மதிப்பெண் இழக்கிறார். 80 வினாக்களுக்கும் விடையளித்த தேர்வர் 160 மதிப்பெண் பெறுகிறார் எனில் அவர் தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை எனக்கு எவ்வளவு? ஸோ இங்க பாருங்க, மொத்த எத்தனை கொஸ்டின் இருக்கு? 80 கொஸ்டின். இப்போ நான் மொத்த எவ்வளோ மார்க் வாங்க முடியும்? ஓகே பாருங்க, மொத்தத்தின் கொஸ்டின் 80 கொஸ்டின். நான் 80 கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணியிருந்தான். அப்ப 80 × 1 கொஸ்டின் 3 மார்க்கா? அப்ப 80 × 3 எவ்வளவு வரும்? 240. நான் எவ்வளவு மார்க் வாங்கலாம்? அதிகபட்சமா 240 மார்க் வாங்க முடியும். நம்ம வாங்கிய மதிப்பெண் எவ்வளவு? வாங்கிய மதிப்பெண் எவ்வளவு? 160 வாங்கணும். ஓகேவா? என்னால அதிகபட்சமா 240 வாங்க முடியும். நான் வாங்கினது எவ்வளவு? 160 வாங்கிருக்கேன். அப்ப என்ன பண்ணிருக்கேன்? நான் நிறைய கொஸ்டின் தவறாக விடை அளிச்சிருப்பேன். ஓகே, கரெக்டு தானே? அப்போ 240 × 160 கழி எவ்வளோ ஆகும்? 80. ஓகே, அப்போ இந்த 80 மார்க் என்ன ஆயிடுச்சு? நான் மிஸ் பண்ண மார்க் எவ்வளோ? 80. இப்போ பாருங்க கான்செப்ட், இங்க என்ன சொல்றாங்க, சரியான விடைக்கு 3 மார்க், தவறான விடைக்கு 1 மதிப்பெண் நிலைக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் தவறு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கினதுலேருந்து 1 மதிப்பெண் போகும். இது இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 3 மார்க்கும் உங்களுக்கு போகும். ஓகேவா? நம்ம ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மார்க் போகும்? 4 மார்க் போகும். நல்லா யோசிச்சுக்கோங்க. சரிங்க, 1 மார்க் தான் கொடுத்தோன்னா 1 மார்க் என்ன பண்ணுவாங்க? நம்மகிட்ட புடிங்குவாங்க. இது நம்ம சரியா பண்ணா 3 மார்க் எனக்கு கிடைக்கும்ல. அப்ப எனக்கு கிடைக்க வேண்டிய 3 மார்க்கும் போய் இது இல்லாம நான் எடுத்துறது 1 மார்க் எடுத்துக்குவாங்க. மொத்தம் எனக்கு என்ன ஆகும்? ஒரு கொஸ்டின் தவறு பண்ணா 4 மார்க் எனக்கு போகும். அப்ப 80 4 டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? 20. அப்ப அந்த 20 என்னது? தவறாக விடையளித்தது. ஓகேவா? அப்போ 20 கொஸ்டின் தவறு அப்படின்னா எத்தனை கொஸ்டின் சரி? மொத்தம் 80 கொஸ்டின் தான், 80 × 20 தவறு. அப்போ 60 கொஸ்டின் சரி. ஓகேங்களா? நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? தவறாக விடையளித்த வினாக்கள் தான். எத்தனை கொஸ்டின் தவறு? 20 வினாக்கள் தவறு. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ மொத்த மார்க்கு நம்ம வாங்கிய மார்க் கழிக்கணும். கழிச்சவளோ வரும்? 80. 80 வகுத்தல் சரியான விடைக்கும் தவறான விடைக்கும் மார்க் கொடுப்பாங்களே. ஸோ தவறான விடைக்கு சரியான விடைக்கு 3, தவறான விடைக்கு 1 மதிப்பெண் மைனஸ். அப்போ ரெண்டே கூட்டம் ஒரு 4 மார்க்கு, அந்த 4 தான் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சரியான விடைக்கு 4, தவறான விடைக்கு 2 மதிப்பெண் கழிப்பு அப்படின்னு சொன்னோம்னா 4 ரெண்டையும் கூட்டுங்க 6, 6 டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சரி தவறு ரெண்டையுமே கூட்டிட்டு தான் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, அடுத்து 9 வகுப்படும் 3 இலக்கு இயலன்கள் மொத்தம் எத்தனை? ஓகே பாருங்க, இப்போ 9 வகுப்படக்கூடிய எண்கள் தான் கேட்குறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட்டு 1 999 வரைக்கும், ஏன்னா 999 தான் 3 இருக்கிறது பெரிய நம்பர். ஓகேவா? சின்ன நம்பர்னாது 1. மொத்தம் 1 999 வரைக்கும் எத்தனை 9 இருக்கும்? ஸோ 999 9 அடி எவ்வளோ வரும்? 111 நம்பர் இருக்கும். இதே இது நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க? 3 இலக்கம் தான் கேட்குறாங்க. அப்போ 1 99 வரைக்கும் என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 99 வரைக்கும் எத்தனை 9 இருக்கும்? 99/9 அடித்தளவு வரும் 11. ஓகேவா? இது மொத்தம் எண்கள் எவ்வளோ? 111. ஈர இலக்கெண்கள் வரைக்கும் எவ்வளோ இருக்கு? 11 இருக்கு. ஓகேவா? அப்போ ரெண்டையுமே கழிச்சா என்ன கிடைக்கும்? 3 இலக்கணத்துள்ள 9 வகுப்பு கிடைக்குமா? எவ்வளோ வரும்? 100. ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். சில பேர் என்ன பண்ணா 3 இலக்க எண்கள் அப்படின்னாலே 999, 9 அடிச்சா 111. அதே மாதிரி 3 இலக்கம் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? 100 தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த 100 3 இலக்க எண்களும் வளர்க்கணும். 9 வகுப்பு என்னது? 108. ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். 108 இது வரைக்கும் போகும், 999 வரைக்கும் போகும். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஏன்னா அது கூட்டு தொடர்லையும் கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லை நார்மலாக எப்பயுமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான். மொத்தம் 999 111, 99 வரைக்கும் 11, அப்போ 111 மார்க் கழிச்சா 100, அப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட், 1/2, 2/3, 3/4 என்ற தொடர் வரிசையின் 6வது உறுப்பை காண்க. ரொம்ப சிம்பிளாக இருப்பாருங்க. 1/2, 2/3, 3/4. ஸோ 3 உறுப்பு கொடுத்துறாங்க. அப்போ அடுத்த உறுப்பு என்ன வரும்? 1/2, 3. அப்போ 4/5.
அடுத்து 5/6, அடுத்து 6/7, அப்படி தானே கூடுது, ஒவ்வொன்றா கூடுது, இங்கே ஒவ்வொன்றா கூடுது. ஓகேவா? ஆறாவது உறுப்பு, ஆறாவது உறுப்பு என்ன வரும்? 6/7. ஆப்ஷன் லாஸ்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நெக்ஸ்ட், ஒரு வகுப்பில் STUTEN என்ற 6 மாணவர்கள் நன்கு கற்கும் மாணவராக உள்ளனர். அவர்களிலிருந்து எத்தனை வித்தியாசமான வழிகளில் ஒரு மாணவர் தலைவனும் ஒரு உதவி தலைவனும் தேர்ந்தெடுக்க முடியும்? ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு தலைவன் மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்ப மொத்தத்துல இருக்காங்க 6 பேர் இருக்காங்க. அப்ப அந்த 6 பேர்ல ஒரு ஆள் எடுக்க முடியும். அப்ப எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? 6 வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஒண்ணு இவரை தலைவனாக்கணும், இல்லைன்னா இவரை தலைவர், இல்லை இவர், இல்லை இது மாதிரி எத்தனை சொல்லலாம்? 6 பேர் தான் தலைவரை நாக்க முடியும். ஓகேவா? அப்ப தலைவர்னு கேட்டாங்கன்னா எனக்கு 6 வாய்ப்புகள் தான் இருக்கு. ஓகேவா? இதே இது தலைவரும் உதவி தலைவரும் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ தலைவரும் உதவி தலைவரும் கேட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர். ஸோ அதை ஒன்றை கழிங்க, எவ்வளோ? 5. ஓகேவா? 6, 5 பேருக்கனாலே போதும் ஆன்சர் வரும். 6, 5, 30. ஓகேங்களா? நமக்கு என்ன கொஸ்டின் இருக்காங்க? தலைவனும் ஒரு உதவி தலைவனும். ஸோ அப்போ எத்தனை வழிகள் இருக்கு? 30 வழிகள் எனக்கு இருக்கு. ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆள் கேட்டாங்கன்னா அங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை, 6 பேர்னா 6 தான். இதே இது 2 பேர் எடுக்க சொல்றாங்க, தலைவனும் உதவி தலைவன் சொன்னாங்கன்னா மொத்தம் எவ்வளோ? 6. அடுத்து ஒன்றை கழிச்சோம்னா 5, ரெண்டையும் பேருக்கணும். ஓகேவா? அதாவது N×N-1. ஓகே, நல்லா யாவோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், XYZ ஆகியவற்றின் திட்ட விளக்கம் பி எனில் 3X+5, 3Y+5, 3Z+5 ஆகியவற்றின் திட்ட விளக்கமானது எனக்கு என்ன வரும்? ஓகே பாருங்க, XYZ இதோட திட்ட விளக்கம் எனக்கு எவ்வளோ? பி. அடுத்து என்ன சொல்றாங்க? 3X+5, 3Y+5, 3Z+5 இதோட திட்ட விளக்கம் எனக்கு எவ்வளோ? எவ்வளோ கேட்குறாங்க. ஓகே பார்க்கலாமா? ஸோ திட்ட விளக்கத்தை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும்னா, ஸோ இங்கே கான்செப்ட் பண்ணுங்க, எக்ஸு இங்கே 3X+5. அப்போ என்ன இருக்கு? எக்ஸை 3 பெருக்கி 5 கூட்டுறாங்க, ஒய்யை 3 பெருக்கி 5 கூட்டுறாங்க, இசட்டை 3 பெருக்கி 5 கூட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு இதோடையும் 3 பெருக்கி 5 கூட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ திட்ட விளக்கத்தை பொறுத்த அளவுக்கு கூட்டினாலும் கழிச்சாலும் மாறாது, கூட்டினாலும் கழிச்சாலும் மாறாது, பெருக்கினாலும் வகுத்தாலும் எனக்கு என்னாகும்? மாறும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது கூட்டினாலும் கழிச்சாலும் மாறாதா? அப்போ இந்த +5ங்கிறது நமக்கு தேவை கிடையாது, ஏன்னா கூட்டினாலும் கழிச்சாலும் மாற போகிறது இல்லை. அப்போ அந்த +5 மறந்துருங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? 3X, 3Y, 3Z. ஓகே, அப்போ எக்ஸோட 3 பெருக்காங்க, ஒய்யோட 3 பெருக்கு, இசோட 3 பெருக்குறாங்க. ஸோ அப்போ திட்ட விளக்கம் என்ன பண்ணணும்? 3 பெருக்கணும். அப்போ பியை 3 பெருக்குன்னா 3B. ஆன்சர் என்ன வரும்? 3B. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ இது போட்டக்கூடாது, ஏன்னா +5ங்கிறது வராது, ஏன்னா கூட்டினாலும் கழிச்சாலும் மாறாது. நல்லா யோசிச்சுங்க, கூட்டினாலும் கழிச்சாலும் மாறாது. அப்போ +5 நம்ம பார்க்க தேவை கிடையாது. 3X, 3Y, 3Z. அப்போ அங்கே பினா இங்க 3B. நெக்ஸ்ட், 12 பசுக்கள் ஒரு புல்தறையை 10 நாட்கள் மேய்கின்றன, 20 பசுக்கள் அதே புல்தறையை மேய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும்? ஓகே பாருங்க, 12 பசுக்கு 10 நாட்கள் தேவையான புல் அங்கே இருக்கு. இப்போ இது அங்கே 20 பசு விட்டோம்னா என்ன ஆகும் எனக்கு? ஓகேவா? அதிகமான பசுக்கள் வந்துச்சுன்னா நாட்கள் குறைஞ்சதாகும், என்னது எதிர்மாறு அப்படியே அடையும். 1-0, 1-0, 1-2, 6-12. அப்போ ஆன்சர் என்னாகும்? 6 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், ஒரு கனசரத்தின் மொத்த பரப்பு 384 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு காண்க. ஓகே, ஸோ கனசரத்தோட மொத்த பரப்பு கொடுத்துட்டு கன அளவு கேட்குறாங்க. ஓகே, கனசரத்தின் கன அளவு ஃபார்ம் என்னது? AQ. ஓகேங்களா? ஸோ பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், ஏ கியூப்னாது ஒரு கியூப் நம்பர் தான் வரும். ஓகே, இது கியூப் நம்பர் எது இருக்கு? 512 தான் இருக்கு. ஓகேவா? இதை வச்ச கூட என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இருந்தாலும் செக் பண்ணிடுவோம். மொத்த பரப்பு ஃபார்முலாது 6A² தான் எவ்வளோ? 384. அப்போ 6, 6, 6, 36, மீதி 2, 4. A² 64னா ஏவோட மதிப்பு எவ்வளோ? 8. அப்படிங்க அப்ளை பண்ணுங்க. 8³ எவ்வளோ வரும்? 512.
முடிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்டே பார்த்துட்டு கொண்டு வச்சு எப்படி கடலுன்னா கியூப் நம்பர் தான் வரணும். அப்போ கியூப் நம்பர் எது? 512 தான். முடிஞ்சு வச்சு இருந்தாலும் செக் பண்ணி பார்த்தாலும் அதே தான் நமக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 3 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க. ஓகே, ஆன்சர் என்னது? குறையதான் செய்யுது. பாருங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? 70,000. ஓகே, எவ்வளவு குறையுது? 4% குறையுதா? அப்ப 4% கண்டுபிடிச்சு குறைக்கணும். ஓகேவா? இல்ல 4% வரும், 1% 700. அப்ப 4% 2,800. ஓகே, அப்ப எவ்வளவு வரும்? 67,200. ஓகேவா? இது என்னது? 1 ஆண்டுக்கு முன்னாடி. 2 ஆண்டு 70,000, அப்ப 4% குறைச்சோம்னா 1 ஆண்டுக்கு முன்னாடி எவ்வளவு கிடைக்குது? 67,200. அப்ப திரும்ப என்ன பண்ணும்? 4% கண்டுபிடிச்சு குறைக்கணும். 4% வரும், 1% 672. அப்ப 4% 8 பெருக்குங்க. 672 இன்ட்டு 4 பெருக்கல வரும் 8. அடுத்து 8 மீதி 2, 24, 26. ஸோ அப்போ கழிச்சோம்னா இங்க 2, இங்க 1, இங்க 5, இங்க 4, இங்க 6. ஸோ அப்ப தற்போது, அப்ப தற்போது விலை எனக்கு எவ்வளவு இருக்கும்? 64,512. ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% வீதம் அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை எனக்கு என்னவாக இருந்திருக்கும்? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா, இப்போ தற்போதைய மக்கள் தொகை எவ்வளோ? 26,620. இப்போ இது வந்து மொத்த தொகையாக வச்சுக்கோங்க. ஓகே, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் கேட்கனால ஸோ அசல் மதிப்புன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே 3 ஆண்டுகள் எத்தனை சதவீதம்? 10%. ஓகேவா? ஸோ 3 ஆண்டுகள் கண்டுபிடிக்கலாமா? அப்போ அசல் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இதுவும். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்? மொத்த மதிப்பு எவ்வளோ? 26,620 இன்ட்டு எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். என்ன பண்ணுவோம்? 300 மேலே போடணும் வகுத்தல் எத்தனை சதவீதம்? 10% என்னது? அதிகரிக்குது. அப்போ அதிகரிக்குதுன்னா 100 கூட்டணும், குறையும் சொன்னா 100 கழிக்கணும். ஓகேவா? அதிகரிக்குன்னு சொன்னாலும் 100 கூட்டினால வரும் 110 இன்ட்டு இங்க 100 எத்தனை முறை போட்டீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். 110 3 முறை போடணும். இப்போ அடிங்க, 1 0க்கு 1 0, இந்த 1 0க்கு இந்த 1 0, இந்த 1 0க்கு இந்த 1 0. ஓகேவா? கீழே 3 0க்கு மேலே 3 0 அடித்தாச்சு. இப்போ ரிமைனிங்கில் அடிக்கலாம். 1 11 11, 2 11 22, மீதி 4 46, 4 இது 2 0. திரும்பி அடித்தா 1 11 11, 2 11 22, 2 11 22, 0. 1 11 11, 2 0. அப்போ எவ்வளோ வருது? 20 இங்கே 2 0, இங்கே 1 0. ஸோ அப்போ எவ்வளோ இருக்கும்? 3 ஆண்டு மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 20,000 இருந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு, ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதம் இருந்த மளிகை பொருளானது 35 நாட்கள் மட்டுமே போதுமானதாக இருந்தது. எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனர்? அப்படின்னு தான் கேட்டான். ஓகேவா? ஆல்ரெடி இருந்தவங்க கேட்கல, ஆல்ரெடி இருந்தவங்களோட எத்தனை பேர் புதுசாக வந்து சேர்ந்துருக்காங்க அதான் கொஸ்டின். ஓகே, ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு மொத்தம் எவ்வளோ மளிகை சாமான்னு பார்த்துடலாம். ஓகேவா? மொத்தத்தினால 65 நாட்களுக்கு தேவையான 490 பேர் தேவையான உணவு மளிகை பொருள் இருக்கு. ஓகே, 65 நாள். ஓகேவா? இது வந்து வீரர்கள், இது மளிகை சாமான். ஓகேவா? 65 நாள், 490 பேர், இது ரெண்டையுமே பெருக்குங்க. ஸோ எவ்வளோ வரும்? 49 65 பெருக்கணும்னா 45க்கு 4, 24, அடுத்து 54 5, 24 29. ஸோ அப்போ 5 8 11 3 0. ஓகே, 20 இருக்குல்ல. அப்போ 31,850. அடுத்து என்ன பண்ணுறாங்க? 15 நாட்கள் வரைக்கும் அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் புதுசாக ஆள் செய்கிறாங்க. ஓகேவா? அப்போ 15 நாட்கள் வரைக்கும், ஓகேவா, இன்ட்டு 490 பேர். ஓகேவா? அந்த 15 நாள் யார் இருப்பா? 490 பேர் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவங்கள பேருக்குங்க,
இப்ப எவ்வளவு வரும், 49 இன்ட்டு 15 பெருக்குனா 45க்கு 4, அடுத்து 24, 9 ஓ 4, அடுத்து 5, 13, இங்க 1, 7. சோ எவ்வளவு வருது, 70. ஓகேவா, 7350. இப்ப ரெண்டுமே மைனஸ் பண்ணுவோம், ரெண்டே மைனஸ் பண்ணுவது 0 0, இங்க 5, இங்க 4 2. ஓகேவா, அப்ப மீதமுள்ள மளிகைப்பொருள் எவ்வளவு இருக்கு, 24500 எனக்கு இருக்கு. இந்த 24500ங்கிறது எத்தனை நாட்கள் போதுமானதா எனக்கு இருக்கு, 35 நாட்கள் தான் போதுமானதா இருக்கு. ஓகேவா, சாப்பாடு 35 நாள் அடிச்சிங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை வீரர்கள் சாப்பிட்றா நம்ம தெரிஞ்சுவோம். ஓகேவா, இப்ப அடிங்க, 5 அடிச்சா 7 5 35, இங்க அடிச்சோம்னா 4 5 20, 9 5 45, 0 0. சப்போ 7 7 7 49, 2 0. அப்ப 700 வீரர்களுக்கு அந்த உணவு என்னது, போதுமானதாக இருக்கும். அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 700 பேர். ஆல்ரெடி எத்தனை பேர் இருந்தாங்க, 490 பேர். ஓகேவா, அப்ப அந்த 700ல 490 பேரை கழிச்சோம்னா எவ்வளவு இருப்பாங்க, 210 பேர் தான் அது புதிதாக வந்தவங்க. ஓகேவா, மொத்தம் 700 பேருக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்கு. ஓகேவா, மீதமுள்ள உணவுப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 24500. அப்ப 35 நாட்கள் தான் போதுமானதாக்கு சொல்லல, 24500 35 நாள் அடிக்கிறோம். அப்ப 700 வீரர்கள் வராங்க. அப்ப அந்த 700 வீரர்கள்ல 490 பேர் நான் கழிச்சிட்டே அப்படின்னா மீதி எவ்வளவு வருவாங்க, 210 பேர். அந்த 210 பேர் தானே அது புதுசா வந்தவங்க. அப்ப ஆன்சர் அது 210 பேர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பி கியூ மற்றும் ஆர் ஆகிய மூவரிடம் மொத்தமாக 210 கோழி குட்டுகள் உள்ளன. ஓகேவா, எழுதிக்கலாம் பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர், மொத்தம் இருக்கு 210. ஓகே, அடுத்து அவற்றின் கியூ மற்றும் ஆர் ஆகியோரிடம் உள்ள மொத்த கோழி மொத்த குண்டுகளில் 1/4 பி இடம் இருக்கு. ஓகேவா, அப்ப என்ன அர்த்தம், பி டேவோட இருக்கா, கியூ பிளஸ் ஆர் இவங்ககிட்ட உள்ள மொத்த கோழி குண்டுல 1/4 இருக்கு. ஓகே, அப்ப பி சிக்குனது கியூ பிளஸ் ஆர் 1/4. ஓகேவா, கியூ பிளஸ் ஆர் உள்ள கோழி குண்டுகள்ல 1/4 யார் இருக்கு, பி கிட்ட இருக்கு. ஓகே, அடுத்து பி மற்றும் ஆர் ஆகியோட உள்ள மொத்த குண்டுகளில் 1/3 கியூவிடம் உள்ளது. அப்ப கியூட்டு எவ்வளவு இருக்கு, பிட்டையும் ஆர்டியும் உள்ளதுல 1/3 இருக்கு. ஓகேவா, அடுத்து என்ன சொல்றாங்க, ஆறிடம் உள்ள குண்டுகள் எண்ணிக்கை எவ்வளவு, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, இப்ப பாருங்க, சோ கொஸ்டின் உள்ளபடி தகவல் நம்ம எழுதிப்போம். 3 பேர்ட்டு சேர்த்து 210. ஓகேவா, கியூட்டையும் ஆர்டியும் உள்ளதுல 1/4 பிஇடம் இருக்கு. அடுத்து பிஇடியும் ஆர்டியும் உள்ள கூடுதல்ல 1/3 கியூவிடம் இருக்கு. அப்ப ஆருடைய குண்டுகள் எண்ணிக்கை எவ்வளவு கேட்கலாம், கண்டுபிடிக்கலாங்களா. இப்ப பாருங்க, இப்ப பியோட மதிப்பு என்னது, 1/4 கியூ பிளஸ் ஆரா. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த பி எங்கிட்டு கொண்டு வந்திருக்கோம், சோ 4 எங்கிட்டு கொண்டு வந்தாகும், இது வந்து சமன்பாடு 1 கூட வச்சுக்கலாம், இது 1, இது 2, இது என்ன பண்ணலாம், 3 வச்சுக்கலாம். ஓகேவா, அப்ப 2வது சமன்பாடு கொண்டு வாங்க. அப்ப என்னாகும், 4b இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் ஆர், 4b டிக்கூட் எவ்வளோ, கியூ பிளஸ் ஆர். அப்ப என்ன பண்ணலாம், இந்த முதல் சமன்பாடு அப்படின்னா கியூ பிளஸ் ஆர் எவ்வளோ, 4b தானே, qr எவ்வளோ, 4b. அப்ப முதல் சமன்பாட்டில் அப்ளை பண்ணுங்க. அப்ப b பிளஸ் qr சேர்த்து எவ்வளோ, 4b எவ்வளோ, 210. அப்ப 5b தான் எவ்வளோ, 210. அப்ப 1b எனக்கு எவ்வளோ வரும், 42. ஓகே, 4 5 20, மீதி 1 10 2. ஓகே, பியோட மதிப்பு எவ்வளோ, 42. ஸோ நம்ம கேட்டு என்னது, 6 தான் கேட்குறாங்க. ஓகே, b கண்டுபிடிச்சாச்சு. இப்ப செகண்ட், இப்ப இந்த 3வது சமன்பாடை கொண்டு வாங்க, அதே மாதிரி 4 ஒன்று தான், 4q = 3p + r. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், இந்த பி பிளஸ் ஆர் மதிப்பு கண்டுபிடிக்கலாமா, எவ்வளவு வரும், இப்ப பியும் ஆறும் தேவைன்னா பி பிளஸ் ஆர் அப்படி வச்சுக்கலாம், கியூ அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் வந்துருமா, அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், பி பிளஸ் ஆர் சிக்வல் டு 210 - q கிடைக்குமா, பி பிளஸ் ஆர் சிக்வல் எவ்வளோ, 210 - q. அப்ப இங்க அப்ளை பண்ணுங்க, அப்ப 3 210 - q, இங்க 4q. ஓகே, அப்ப 4q, அப்ப பெருக்கினால வரும், 630 - 3q. ஸோ -3 கிட்ட வந்தா +3, அப்ப எவ்வளோ, 7q = 630. அப்ப 1q மதிப்பு எவ்வளோ வரும், அடிங்க,
தொண்ணூறு. ஓகேவா? அப்ப பி ஓடது உங்களுக்கு தெரியும், கியூ ஓடதும் தெரியும். அப்ப ஆறு கண்டுபிடிச்சலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சமன்பாடுல இருந்து வாங்க. ஓகேவா? பி ஓடது எவ்வளோ? 42. கியூ ஓடது எவ்வளோ? 90. ஆர் ஓடது எனக்கு தெரியாது. மொத்தம் எவ்வளோ? 210. ஓகே, ஆறு அப்படியே வச்சுக்கலாம். ரெண்டு கூட்டம் எவ்வளோ? 132. அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ். அப்போ 210 மைனஸ் 132. ஸோ கழிச்ச எவ்வளோ வரும்? 78. அப்போ ஆறு மதிப்பு எவ்வளோ? 78. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்க? சிறிய எண். அப்போ சிறிய என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சியம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? முதல் 10 இயல் எண்கள், இயல் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? 1 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1 ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும். ஓகே, எல்சியம் கண்டுபிடிக்கலாம். எதால் அடிக்கலாம்? ரெண்டால் அடிப்போம். 1 1 3 2 5 3 7 4 9 5. ஓகே, திரும்ப என்ன பண்ணலாம்? ரெண்டாக அடிப்போம். 1 1 3 1 5 3 7 2 9 5. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 3 அடிக்கலாம். 1 1 5 1 அடுத்துங்க 7 2 3 5. அடுத்து 5 அடித்தோம்னா 1 1 7 2 3 1. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எதையும் அடிக்க முடியாது, மொத்தமாக பெருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ என்னென்ன இருக்குது? 2 × 2 × 3 × 5 × 7 × 2 × 3. ஓகேவா? ஸோ மொத்தமாக பெருக்க எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 4 4 3 12, 12 5 60, 67 420, 420 × 2 = 840, 840 × 3 எவ்வளோ வரும்? 840 × 3. அப்போ 12 × 1 = 25 0. எவ்வளோ வருது? 2520. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இந்த கொஸ்டின் நல்லா யாவச்சுங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா மறந்துடாமல் நம்பரை யாவச்சுக்கோங்க. ஓகே, முதல் 10 எண் இயல்னா வீதின்ற வகுப்பு மிக சிறிய எவ்வளோ? 2520, அதாவது 25 20 அப்படின்னு யாவச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இரு எண்களின் மீ போவா 8 எனில் கீழ்கண்ட எண்கள் எந்த எண் அவற்றின் மீச்சியமாக இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? மீ போவா எவ்வளோ வருதோ அதோட மடங்கள் தான் என்ன வரும்? மீச்சியமாக எனக்கு வரும். ஓகேவா? அப்போ 24 × 8 × 3? ஆமாம், 8 × 3 = 24. அப்போ 8 × 3 தான். 48 × 8 × 3? ஆமாம், 8 × 3 தான். 8 × 6 எவ்வளோ? 48. ஓகே, 56 × 8 ×? ஆமாம், 8 × 3 தான். 8 × 7 எவ்வளோ வரும்? 56. ஓகே, 60 × 8 × கிடையாது. ஓகேவா? ஏன்னா 7 × 8 = 56, 8 × 8 = 64 தான் வந்து வரும், 60 வரை வராது. அப்போ இதே எனக்கு என்னது? மீச்சியமாக இருக்க முடியாது. ஓகேவா? மீ போட மடங்கில் தான் மீச்சியமாக எனக்கு இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்த்தா 8 பெருக்கிற மாதிரி வகுக்கிற மாதிரி தான் வருது. அப்போ அதெல்லாம் எனக்கு இருக்கலாம், மற்ற 60 மட்டும் எனக்கு அது வரவே வராது. ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.